டைமண்ட் சின்ஸ் 1925. அப்படின்னா அது கம்பெனி பிறந்த வருஷம். ஏன் அப்படி போடுறாங்க? பிராண்டுகள்லாம் அப்படிதான் போடுவாங்க. பிராண்டுன்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹாய் காய்ஸ், ஆயிடா செல்லம், நான் தான் உங்கள் ரோமியோ. என்னடா அவன் இந்த நேரத்தில் வீடியோ போகிறான்னு பார்க்குறீங்களா? ஒர்க்கு ரொம்படா. ஓகேவா, டைம் கிடைக்கிறப்ப தான் போட முடியுது. அதையும் இப்போ நோட்டிஃபிகேஷன் சுத்தமாக போகுது. எனக்காக இந்த வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கடா. அப்போ தான் கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் நிறைய பேருக்கு போவோம், நிறைய நல்ல பிளேயருக்கும் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி. என்ன ப்ரோ, நம்ம கில்டுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஓகேவா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நம்ம ஒரு நல்ல நிறைய ஒர்க்குன்னு இருக்கிறதுனால நம்ம கில்டு ஈஸ்போர்ட்ஸ் பசங்களை ரொம்பவே கவனிக்க முடியல, ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. சரி, அதெல்லாம் ஒட்டி ஏதாச்சும் தள்ளி விட்டு சொல்லிட்டு சரி உள்ளே போய் லாகின் பண்ணி பார்க்குறேன். 50 பேர் இந்த கில்டில், 15 பேர் லீவ் ஆகியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஏன் லீவ் ஆனாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. லீவ் ஆனவங்க அப்படியே போட்டோம். அதில் இன்னும் நல்லா முக்கியமாக சொல்கிறோம் பாருங்கள், லீவ் ஆனவங்க நம்ம கில்டு விட்டு வந்து என்கிட்ட கேட்டு வெளியே போனவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிப்பேன். கேட்காம அவங்க மட்டும் வெளியே போனாங்க தெரியுமா, இன்னும் ஒரு வாட்டி திரும்ப நான் நம்ம கில்டில் ஜாயின் பண்ண மாட்டேன். அவங்க எப்படியாப்பட்ட பிளேயராக இருந்தாலும் சரி. ஓகேவா, ஏன்னு கேட்டால் ஒரு கில்டுன்றது ஒரு ஃபேமிலி மாரி, அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு அந்தமாரி இருந்தால் கண்டிப்பாக பிடிக்காது. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், தயவுசெய்து இதுக்கப்புறம் கில்டில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் தங்க, ஓகேவா, நம்ம கில்டில் வந்து 15 இல்லைனா வந்து இன்னும் கிட்டத்தட்ட 20 மெம்பர்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, சண்டே அன்னைக்கு லைவ் இருக்கும், லைவில் வந்து கில்டு செலெக்ஷன் நடக்கணும். ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த கில்டில் வந்தால் என்ன பெனிஃபிட்னு நினைப்பீங்க. ஒரு வாட்டி கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்டை நீங்கள் அனுபவிக்கிறப்ப திரும்ப ஓ மை காட் அப்படின்னு நினைப்பீங்க. சாதாரணமாக இந்த கில்டை நினச்சி நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. எனக்கு சத்தியமாக வந்ததுக்கு இந்த எனக்கு இன்றைக்கி ஈவினிங் தான் பார்க்குறேன், எனக்கு செம கோவம் வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, கில்டு ப்ராப்பராகவே இல்லை, எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. என்னடா இது, அவங்க இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஆரம்பிப்போம்டா, எம்ஆர்கே ஸ்போர்ட்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிதான். சிஎஸ் பிளேயருக்கும் ஃபுல் மேப் பிளேயருக்கும் நம்ம கில்டில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். வெறித்தனமாகவும் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம லைவில் வந்து என் கில்டில் 50 பேர் தான், 50 பேரும் என்னோடய சேனலில் தெரிவாங்க. அதுக்கு இதுக்கப்புறம் வந்து நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, சண்டே வந்து இதில் லைவ் இருக்கும், கில்டு செலெக்ஷன் இருக்கணும். ஓகே, லெவல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் கில்டில் வந்து லெவல் முக்கியம் இல்லை. ஓகேவா, என் கில்டில் வந்து திறமைக்கு மட்டுமே. ஓகேவா, திறமை எப்படின்னு சொல்லிட்டு லைவில் வந்து நான் சொல்லுவேன். உங்கள் திறமை நீங்கள் லைவில் காமிச்சு என் கில்டில் அப்பயே நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்னும் வந்து உள்ளே வந்து நிறைய ஐடி எப்படி சொல்கிறது, நேம் சேஞ்ச் பண்ணாமல் ஐடியெலாம் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கில்டை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துடும். நாத்திக்காமல் கரெக்டாக மார்னிங் ஒரு 9:00 வந்துங்கடாத்தங்க. எம்ஆர்கே ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணணும் ஆசை இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி வின் பண்ணுங்கடாத்தங்க. ஓகே, பாய் பாய், லவ் யூ டா செல்லம்.